ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நமக்கு வந்து தஞ்சை நேச்சுரல்ஸ்லேருந்து நூடுல்ஸ் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மில்லட்ஸ் நூடுல்ஸ் ரெசிபி தான் நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த மில்லட்ஸ் நூடுல்ஸை வந்து தஞ்சை அக்ரோ ஃபார்ம்ஸில் உள்ளவங்க தான் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க பலதரப்பட்ட மில்லட்ஸ் நூடுல்ஸும் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் மல்டி மில்லட் நூடுல்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூடுல்ஸை வந்து வேக வைக்கணும். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்ச விட்டு நம்ம வச்சுருக்க அந்த பேக்கெட்லேருந்து நூடுல்ஸ் வந்து எடுத்து நம்ம அதில் வந்து வேக போடலாம். இந்த நூடுல்ஸ் வந்து சாதாரண நூடுல்ஸை விட கொஞ்சம் டைம் எடுத்தது நமக்கு வந்து வேகிறதுக்கு. ஸோ 7 to 8 minutes ஆச்சு இந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக குக் ஆகி முடிகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கொதிச்சு நூடுல்ஸ் வந்து நல்லா மேலாப்பில் பூத்து வரும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வந்து நம்ம வடிகட்டிடணும். வடிகட்டின பிறகு நம்ம வச்சுருக்க நூடுல்ஸை வந்து குளிர்ந்த தண்ணியில் நம்ம வந்து போட்டுக்கணும். அப்போ தான் அந்த நூடுல்ஸ் வந்து ஒன்று வந்து ஒட்டாமல் உங்களுக்கு வந்து நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கோல்டு வாட்டரில் போட்ட பிறகு இந்த தண்ணியெல்லாம் இருத்து நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சாஸ் பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டோன்னே நம்ம வந்து பொடியாக நறுக்கின பூண்டு சேர்க்க போகிறோம். ஒரு 8 பல்லு பூண்டு போல் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். அது ஃப்ரை ஆன விட்டு நம்ம வந்து வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நீலவாக்கில் வெட்டி நம்ம சேர்த்துருக்கோம். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நீலவாக்கில் வெட்டினா கேரட் வந்து ஒன்று நம்ம சேர்க்குறோம். அதையும் வந்து வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து கேபேஜ் சேர்க்குறோம். கேபேஜையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொடமிளகாய் வந்து நாங்கள் ஹாஃப் போல் சேர்த்துருக்கோம். நாங்கள் வந்து இந்த காய்கறிகள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்கள் விருப்பமான காய்கறிகளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா காயையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கணும். ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நூடுல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வதங்கின விட்டு நம்ம தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் இதில் வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண விட்டு நம்ம வந்து இப்போ நூடுல்ஸ் பேக்கெட்லேயே ஒரு மசாலா சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அந்த மசாலாவை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்து நம்ம வதக்கின விட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் சில்லி சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு தண்ணி இல்லாமல் ஈர்த்து வச்சுருக்க நூடுல்ஸை இதில் சேர்த்து அந்த மசாலா வந்து எல்லா சைடும் நல்லா பரவுறப்படி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோக் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடும் உங்களுக்கு வந்து அந்த மசாலா பரவி நல்லா இந்த மாதிரி வந்துடும். கடைசியில் இறக்கும்போது நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கோங்க. நம்ம தஞ்சை நேச்சுரல்ஸ் கொடுத்த மல்டி மில்லட் நூடுல்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நார்மல் நூடுல்ஸ் போலவே இது வந்து செம டேஸ்டியாகவும் இருக்குது. வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் பிடிக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.